ஹத்தைனுல் ஹம், லேசா ஒருத்தர் குடிச்சு பார்க்கிறார் அவருக்கு தான் ஹத்து. ஒருவர் தொடர்ச்சியாக குடிகாரர் குடித்துக் கொண்டே இருக்கிறார். சமூகத்தில எல்லா முன்னேற்றத்துக்கும் நாங்க, நான் பொதுவாக தான் பேசுறேன், எனக்கு இங்க யாரு ரஷ்டி யாரு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இது ஆமாக பொதுவாக பேசுகிறேன். இந்த இடத்துக்கு மஸ்ஜிதை நிர்வகிக்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு தூணை உடைத்து இரண்டு தூணை போடுவதற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு மசூரா செய்ய முடியும் என்றிருந்தால் ஏன் ஊரில் இருக்கக்கூடிய பாவிகளை இனம் காண முடியாது, அவர்களை எச்சரிக்க முடியாது? ஏன் முடியாது? அதிலே ஏன் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது? நான் பொதுவாக கேட்கிறேன், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இந்த கட்டு இந்த தூண்களுக்கு உள்ளால் உள்ள நடவடிக்கைகளை கவனிக்க கூடியவர்கள் அல்ல. உங்களோட ஊரின் கடைசி எல்லை ஏதோ, அந்த எல்லையுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பாவத்துக்கும் நீங்க பொறுப்பு, இல்லென்றால் நீங்க வேற ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டலாம். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுத்தி திரிந்தார்கள், ஒரு வீட்டை அடையாளம் கண்டார்கள், பாவம் நடக்குது, வீட்டுக்கு அடையாளம் இடுகிறார்கள். ஊரில் நடக்கும் எல்லா பாவங்களையும் நிர்வாகம் சுமக்க வேண்டி வரும், எப்ப சரியான முறையில் தடுக்காவிட்டால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்கட பொறுப்பு, இது எங்களுடைய பொறுப்பு. இதுதான் குர்ஆன் ஹதீஸ் அந்த நிர்வகிக்க கூடியவர்களுக்கு சொல்லும் புத்திமதி. அவ்வளவு பயங்கரமாக அவ்வளவு வேகமாக பறந்து கொண்டிருக்குது. முதுமினுல் ஹம் தொடர்ச்சியாக குடிச்சு விட்டு வீட்டுக்கு வாரார். ஷேக் அல்பானியும் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதுமினுல் ஹம் கஆபிதி வஸன். சுப்ஹானல்லாஹ், தொடர்ச்சியாக மதுபானம் குடிக்கிறவர் சிலை வணங்கக்கூடியவரை போல. சஹீஹான ரிவாயத், கஆபிதி வஸன், சிலை வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒருவரை நீங்க மஸ்ஜிதுக்கு எடுப்பீங்களா? அவரோடு எப்படி நடந்து கொள்வீர்கள்? அது போலதான் தொடர்ச்சியாக மதுபானம் குடிக்கிறவருக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளில் என்ன தண்டனை? நீங்க என்ன பேர்லையும் குடிங்க, அது சாக்லேட் என்று குடிங்க, ஐஸ் என்று சொல்லுங்க, போதை என்பதை விளங்கப்படுத்த ஒரு நேரம் தேவை. ஹம்ர் என்றால் மறைக்கிறது, பெண்களுடைய முந்தானிக்கு சொல்ற ஹிமார். ஹம்ருண்டா மதுபானம், அதே ஹம்ருன்ற வார்த்தை பாவிக்கிற பெண்களுடைய முந்தானிக்கு. ஹிமார் என்றால் முந்தானி. குர்ஆன் சொல்லுது, பெண்கள் அவர்களுடைய நெஞ்சிகளையும் கழுத்துகளையும் அவர்களுடைய முந்தானைகளின் மூலம் மூடிக்கொள்வார்கள். ஹம்ர் என்றால் இயற்கையாக இருக்கும் புத்தியை மூடும். தலை சுத்து வருகிறது குடிச்சிறதால, சக்தி போகுது, அவருடைய இயற்கை தன்மையை மாற்றக்கூடியது ஹம்ர். அல் ஹம்ரு மா யுஹம்மருல் அக்ல், புத்தியை மாற்றக்கூடியது ஹம்ரு. அது ஒரு பாபுலாக இருக்கட்டும், நிலைமை மாறுது. வைத்தியர்கள்ட்ட கேளுங்க, ஒரு வாலிபர் இருந்தா எப்படி பாரு, நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன், ஒரு வாலிபர் இருந்தால் எப்படி பாரு, 18 வயசு, எந்த வாலிபர்களும் கோழிக்கவானம், யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். நான் பொதுவாக சொல்றேன், 18 வயசு வாலிபர் என்றால் உடம்பு எப்படி ஜாமாக இருக்கும், சொத்தைகள் அப்படியே பூம்புண்டு இருக்கும். சில வாலிபர்களை பார்த்தா திருமணம் செய்து 5 பிள்ளைகள் பெற்ற மாதிரி, ஒரு 50 வயசு பிந்தின ஒருவரை போல நரம்பெல்லாம் தள்ளி இருக்குது, நரம்பெல்லாம் விளங்குது, கண் உள்ளூர் போயிருக்குது, உதடு கருத்து இருக்குது, ஆள் மெலிஞ்சு கொண்டு போறார், பசி வருது இல்லை. வைத்தியர்கிட்ட கேளுங்க, இந்த அறிகுறி யாருக்கு வரும்? பசி வருது இல்லை, அவர் பிளேட்டு தான் கேட்கிறார். ஒரு வாப்ப சொன்னாரு, நல்லா சாப்பிட்டு கொண்டு இந்த குடியன் சாப்பிடுறார் இல்ல, பிளேண்டி கேட்கிறார். நாங்க சொன்னோம், நீங்க வைத்தியர்கிட்ட போய் சொல்லுங்க, இவ்வளவு நாளும் சாப்பிட்ட எங்களோட மகனுக்கு பிளேண்டி கேட்குது. ஏன் பிளேண்டி கேட்குது?
நரம்பெல்லாம் தள்ளிப்பட்டிருக்குது, கண் உள்ளுக்கு போயிருக்கிறது, சொக்க விளங்குதில்லை, அதனுடைய முள்ளுகள் எல்லாம் தள்ளிப்பட்டிருக்குது, ஏதோ வீசிப்படுகிறான். அது 18 வயசுல இப்படி ஒரு நிலைமை வருமா? வராது. இவர் ஏதோ ஒன்றை பாவிக்கிறார். இவருக்கு வாப்ப விளங்குதில்லை, உம்மை விளங்குதில்லை, தாத்தா யார் என்று விளங்குதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இதை யாரும் பொறுப்படுகிற, இதுக்கு யார் பொறுப்பு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்து நாளில் உள்ள தண்டனை ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், அல்லாஹ் கியாமத்து நாளில் முதுமீனுல் ஹம்ரு மதுபானம் தொடர்ச்சியாக குடித்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுப்பான். என்ன தண்டனை என்றால், நரகத்துடைய நெருப்பில் வெந்து 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 உடம்பெல்லாம் புண்ணாகி அதிலிருந்து கொட்டக்கூடிய வேர்வைகளையும் அதிலிருந்து கொட்டக்கூடிய அந்த கெட்ட சீல்களையும் நாங்கள் சேரண்டுவோமே, இதனை அல்லாஹு தாலா அவர்களுக்கு நீராக குடிப்பான். நீ குடி, மதுபானம் குடிச்சாய்தானே நரக நரகவாதிகளுடைய குண்ணிலிருந்து வரக்கூடிய சேல்களை அல்லாஹ் குடிப்பான், அல்லாஹ் கொடுப்பான், நீ குடி என்று சொல்லி. இதன் கியாமத்தினால அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை ஃபிக்ஹுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உலகத்தில் 120 விதமான சோதனைகளை கொடுப்பானாம். போதை வஸ்து பாதிக்கக்கூடியவர்களுக்கு அபர்ருஹா, அதில் ஆக பயங்கரம், மௌத்துடைய நேரத்தில் அவருடைய நாவு தடுமாறும், களிமா வராது என்று ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக, ஆலோசனையாக, மசூராவாக உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். உங்களுடைய ஊர்களில் மிகவும் சிறந்த ஒரு ஊர், உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்த உலமாக்கள் உருவாகி மிக முக்கியமான ஒரு ஊர் நான் நினைக்கிறேன், மாஷா அல்லாஹ், இந்த ஊரை பொறுத்த அமைப்பில் அப்படியான பெரிய ஒரு நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்க முடியாது. என்றாலும் இது போன்றவைகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க ஊருடைய உலமாக்கள், நிர்வாகிகள், மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள், ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆசிரியர்கள், இவர்களோடு கலந்து உட்கார்ந்து ஆலோசனை செய்யுங்கள். எங்களுடைய ஊரை இப்படியான பயங்கரமான பாவங்கள் வந்து தொட்டுடாமல் எப்படி பாதுகாக்க முடியும்? எங்களுடைய ஊரை எப்படி பாதுகாக்கலாம்? ஊருடைய கண்ணியத்தை எப்படி பேணலாம் என்ற விடயங்களை கட்டாயம் ஆலோசனை செய்து இதற்கு ஒரு வரம்பை, ஒரு வேலியை நீங்கள் போடுங்கள், இதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக மாற்றுவான். நாங்கள் அடுத்தவர்களுடைய விடயத்தில் கருணை செலுத்தினால், அதிலே நாங்கள் பங்கு கொண்டால், எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா நேரான பாதையை காட்டுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த விடயங்களில் நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பயங்கரமான பாவத்திலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துருவானாக. யாவது எங்கள் அனைவர்களுடைய குற்றம் குறைகளையும் மன்னித்து தருவாயாக. யாவது இந்த ஊரை நீ பாதுகாத்து தருவாயாக. ஊருடைய வாலிபர்கள், பெண்கள், சிறார்கள், வயோதிபர்கள் அனைவர்களுக்கும் வியாபாரம் செய்வாயாக. யாவல்லா பயங்கரமான சோதனைகள், நோய்கள், திடீர் மௌத்துக்கள் அனைவிட்டும் பாதுகாப்பாயாக. யாவல்லா திடீர் மௌத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யாவல்லா பயங்கரமான குணமாக்க முடியாத நோய்களை விட்டும் எங்களை எங்கள் பரம்பரையும் பாதுகாத்து தருவாயாக. யாவது எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து தருவாயாக. நீ அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தருவாயாக. எந்தெந்த பெற்றோர்கள் யாவும் கபூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய கபூர்களை ஒளிபயமாக ஆக்குவாயாக. யாவல்லா எந்தெந்த பெற்றோர்கள் ஹயாத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தருவாயாக. அவர்களுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக எங்கள் அனைவர்களும் ஆக்கிடுவாயாக. யாவா உலகத்தில் ஒரு செல்வந்தராக, ஒரு ஆலிமாக, ஒரு ஆசிரியராக வருவதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். யாவல்லா அந்த பெற்றோர்களோடு நீ சங்கையாக நடந்து கொள்வாயாக. அவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. யாவ உலகத்திலே வாழக்கூடிய அந்த பெற்றோர்களை பகைத்துக் கொள்ளாமல் அவர்களுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.